என்ன பண்ண சொல்றீங்க சிஸ்டர்? நான் சொல்றேன் நடிக்கிறான்னு சொல்ற அப்படியே நம்புறீங்க நீங்க? உங்களுக்கு இருக்கிற அவனுக்கு இல்ல, அவன் தண்ணி வண்டி தமிழ்ன்ற பேர்ல என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கான் எடுத்து பாருங்க. நீங்க சேர்த்து வைப்பீங்கன்னு தான் வந்தேன், ஆனா நீங்க பிரிக்கிற மாதிரி பண்றீங்க, பிரிக்கிற மாதிரி பண்றீங்க. அவரை பத்தி பாத்திருக்கே இல்லையா? அவர் வீடியோஸ் எல்லாம் பாத்திருக்கே இல்லையா? நான் பாத்திருக்கேன். அவர் அந்த மாதிரி கிடையாது, அதெல்லாம் சொல்லுவார், அதெல்லாம் சும்மா நடிப்பு தான் அப்படின்னு சொல்லி இருக்காரு. இந்த பொண்ணு அவ்வளவு நம்பதுன்னு நினைக்கிறேன், ரொம்ப ஆழமா நம்பது. பாவம், அப்படியே ஆப்போசிட்டா வந்து பார்த்தா தெரியாதுன்னு சொல்லிட்டான். சம்பந்தம் எடுக்க இப்ப அவன் வேணான்னு நான் முடிவு பண்ணியிருந்தா வேற எங்கேயாவது போயிருப்பேன்ல. நான் வேணும், அவன் வேணும், அவன் இல்லாம நான் இருக்கவே மாட்டேன். நீ வேணும்னு நினைக்கிறமா? ஆனா அவங்க வந்து உன்னை வேணாம்னு நினைக்கிறாங்க, தெரியுதா இல்லையா உனக்கு? எனக்கு அவன் தான் வேணும். அவன் வேணும்ன்றனால தான் நான் இப்போ உங்களை நம்பி வந்திருக்கேன். நான் நீங்க ஏதாவது பண்ணணும். அவனு அவன் இல்லாம நான் போவே மாட்டேன், இல்லாம நான் போவே உங்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு தான் நானும் ரிஸ்க் எடுத்து பண்ணிட்டு இருக்கேன். நீங்க சொன்ன ஒரே காரணத்தினால தான் உங்க ஃபேஸ் கூட நான் ரிவீல் பண்ணல. இவங்க சொல்லிட்டாங்க ஆரம்பத்திலே பர்சனல் விஷயம்னா அதுங்க வீடியோ கூட எடுத்துக்கலாம், ஆனால் என் முகம் மட்டும் இந்த தெரியவனா ஸ்க்ரீன்லன்னு சொல்லிட்டாங்க. நல்ல முகத்தை வந்து நான் மறைச்சே பேசிட்டு இருக்கோம். தேவைப்படும்போது கண்டிப்பாக அந்த முகத்தையும் நான் காட்டுவேன். உங்களுக்காக ஒன்று பார்த்து பார்த்து பண்ணுறேன். நான் சொல்கிறேன், நீங்கள் கேட்காம நீங்கள் முழுசாக அவன் நம்புனீங்கன்னா அப்போ நான் என்ன பண்ண முடியும்? கண்டிப்பாக உங்கள் பயங்கரமாக பிரேன்வாஷ் பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் கிடையாது, எனக்கு தெரியும். இப்போதான் அப்படிலாம் அப்படியே சொல்லிருக்கலாம், வீடியோக்காக பண்ணினது இதெல்லாம் நம்பாத. நான் ஏற்கனவே பார்த்திருக்கேன் சேனல்ல எல்லாம் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருப்பான். ஊருக்கு போங்க, அதுக்கப்புறம் பேசிக்கலாம். புரிஞ்சுக்குங்க, எப்படி எங்க வீட்டுல எல்லாம் லவ் மேட்டர் தெரிஞ்சிருச்சு, நான் எப்படி சேர்த்துப்பாங்க? கொஞ்சம் சாப்பிடுங்க, நம்ம பேசலாம், ஏதாவது பிளான் பண்ணலாம். கண்டிப்பா நான் அப்படியே விட போறது கிடையாது. காலில இருந்து சாப்பிடவே இல்லப்பா. காலையில இருந்து சாப்பிடலையா? கொஞ்சம் சாப்பிடுங்க. இப்படி சாப்பிடாம இருந்தா இப்படியா? அவர் நல்லா சாப்பிட்டு ஜாலியா தான் இருப்பாங்க. நீங்க சாப்பிடுங்க, சும்மா கொஞ்சமா சாப்பிடுங்க. கொஞ்சம் சாப்பிடுங்க, நம்ம வீட்டுல நீங்க ரெஸ்ட் எடுங்க, நான் நாளை பாத்துக்கலாம். நல்லவன் அப்படி நம்புறவனுக்கு அவன் அப்படியே ஆப்போசிட்டா அப்படி நடந்துக்கிறான். கொஞ்சம் கூட அவன் முகத்துல வந்து உண்மையே இல்லை, அப்படியே பச்சையா நடிக்கிறான். நீங்க பாத்துருப்பீங்க வீடியோல,
பச்சை அழுத மாதிரி நடிக்கிறான், அப்புறம் இல்லைன்றான். டூ டேஸ்ல நம்ம ஏதாவது பிளான் பண்ணலாம். இந்த மோதிரத்தை வச்சுக்கோங்க ப்ரோ, இந்த மோதிரத்தை வச்சுக்கோங்க. எதுக்கு மோதிரம்? செலவுக்கு கொஞ்சம் அமௌண்ட். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், அதெல்லாம் வேணாம்மா, அதெல்லாம் பார்த்துக்கலாம், பிரச்சனை கிடையாது. நீங்க சாப்பிடுங்க. ஹாஸ்டலுக்கு ஃபீஸ் கொடுக்கலாம். ஹாஸ்டல்ல இருக்குமா? ஹாஸ்டல்ல வேண்டாம், இங்கேயே இருங்க. பொண்ணு ஆரம்பத்துல இருந்தே வேணாம். நான் வீடு கூட எதுக்கு போறேன்? அவங்க யாரும் தெரிஞ்சுக்கணும், அவங்க ஆடியன்ஸ் யாரும் தெரிஞ்சுக்கணும், அவங்க ஆடியன்ஸ் நிறைய பேரால் அவங்களுக்கு தொல்ல, நிறைய பேருக்கு தெரியும் அவங்க யாரும் என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க இந்த மாதிரி விஷயமா பண்ணிருக்காங்க அவங்க தெரிஞ்சுக்கணும். நான் வீடியோ போட்டுட்டு இருக்கேன். அவன் எனக்கு வந்தா போதும், அவன் கூட நான் போயிடுறேன், அவன் இல்லாம நான் போக மாட்டேன், எங்க வீட்டுல என்ன சேர்த்துக்க மாட்டேன். அவரு உன்ன முதல்ல ஏத்துக்க மாட்டேங்கிறாரு, என்ன பண்ண சொல்ற? அவன் அஜித் குமார்னு ஒத்துக்கவே மாட்டான். அவன் கடைசி வரைக்கும் வந்து நான் தமிழ் தான் அப்படின்னு சொல்றான். அவன் என்ன ஏத்துப்பான்? தண்டனம் கொடுக்கற மாதிரி இருந்தா நான் எங்கேயும் போயிருப்பேன். அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும்ல, அவன் என் கூட வந்துடணும், அவன் எப்பயும் கூட இருக்கும். ஓகேம்மா, அதுக்கு எங்களால என்ன பண்ண முடியும்? எங்களால இந்த வீடியோ போட்டு மக்களுக்கு மட்டும் தான் சொல்ல முடியும், புரியுதா? உன்னோட லைஃப் விஷயம் இது. லீகலாக வந்து ஆக்ஷன் எடுத்தால் மட்டும்தான் இதுக்கு ஒரு முடிவு வருமே. இது நிறைய பேர் பார்ப்பாங்கல்ல, அவன் எங்கே இருந்தாலும் என்கிட்ட சொல்லுவாங்கல்ல. வேற யாருக்கும் இந்த மாதிரி எப்படி நடக்காது இல்லை. என் ஃபேமிலியெலாம் இப்போ இதெல்லாம் பார்ப்பாங்க. அவன் கிடைச்சாதான் நான் போவேன். நான் அதுக்காக தான் நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். நான் இருக்கு. சரியா, நான் பேசுறேன், கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க, நான் பேசிட்டு உங்களை கூட்டு போறேன். சரியா? சரி, கொஞ்சமா சாப்பிட சொல்லுங்க. பசிக்கல, வேண்டாம். சரி, சாப்பாடு இங்கேயே இருக்கும், நீங்க பசிக்கும் போது நீங்க சாப்பிடுங்க. நான் கொஞ்ச நேரம் ஃப்ரீயா விடலாம், கொஞ்ச நேரம் ஃப்ரீயா விட்டுருலாம். நான் கொஞ்சம் அப்படியே போறோம், அவங்க ஃப்ரீயா இருந்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு நான் ஹாஸ்டல்ல கொண்டு போய் விட்டுறேன். நான் ஃபோன் பண்ண நம்பர் பிளாக் பண்ணி வச்சிருக்கேன். இதுக்கப்புறம் எப்படி என் போன் அவன் எடுப்பான்? நம்ம வேற யாராவது வச்சு பேசுவோம், கொலப்படாதீங்க. போலாம். இதான் பிளான் பண்ணுவோம்மா. நீ ரெஸ்ட் எடுத்து கொஞ்சம் சாப்பிடுமா, கொஞ்சம் ஃப்ரீயாக விடுவோம் அவங்கள. அதுக்கப்புறம் நம்ம ஏதாவது ஒன்று பண்ணிக்கலாம்.